நம்ம நேர கண்களை மட்டும் ஜெபிக்கலாம். இந்த ஏப்ரல் 1 தேதி தேவ பிள்ளைகளை அநேக சிநேகிதர்கள் ஒருவரை ஒருவரை ஏமாற்றிக் கொள்வார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம எத்தனம் பண்ண விட்டார். நம்ம ஏமாற்றாத ஒரு கர்த்தர். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். தேவாதி தேவனுக்கு பாய்ந்து நடக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏப்ரல் மாதத்தில் உலகமே பதறினாலும் கர்த்தருடைய கிருபை தமக்கு பாய்ந்தவர்கள் மேலே இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நாம் எழுந்து நிற்கலாம். இந்த கால வேளையில், இந்த அதிகாலையில், இந்த ஏப்ரல் 1 தேதி தேவனை மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, நடந்த எல்லா சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் எண்ணி கர்த்தரை நாம் துதிக்கலாம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு ஒத்தாசை தருகிற கண்மலை இயேசு கிறிஸ்து. எல்லாம் நாம் பாடலாமா? சேர்ந்து இந்த பாடலை எல்லாம் கரங்களை கொட்டி உற்சாகமாய் நீங்கள் பாடுங்கள். உலகத்தில் எல்லாமே மாறும். உலகத்தில் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டு இருக்கும். சீதனங்கள் மாறும், மனுஷர்கள் மாறுவார்கள். ஆனால் இயேசு மாறாதவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவாரே. சொல்லுங்கள் எல்லாம். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவாரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்கள். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். இன்னொரு முறை. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நன்மைகள் வருமே கண்களை ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என்ன சத்தமாய். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. சத்துமாய். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களையே எடுப்பேன்.
யாரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசு வருகிறது? ஆண்டவராகிய இயேசு, வானத்தையும் பூமியையும் படைத்த வல்ல தேவன், உனக்கு நன்மைகள் வரும். இந்த மாதத்துல கிருபைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அவர் மாறாதவர், மாறாத கிருபை உனக்கு தருவார். சோர்ந்து போகாத. தேசமே புலம்பலாம், உலகமே புலம்பலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், தேவ பிள்ளைகளை உலகத்துக்காக ஜெபிக்கலாம், மக்களுக்காக ஜெபிக்கலாம். அவதிப்பட்டு கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். நமக்கு ஒத்தாசை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இயேசுடத்திலிருந்து மாத்திரம்தான். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். சத்தமாய், என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். இன்னொரு முறை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் வாழ்நாளெல்லாம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா கரங்களை கொண்டு கர்த்தருக்கு இக்கட்டான நாட்களிலே, விக்கனங்கள் கடந்து போகிற இந்த நாட்களிலே, தேவாதி தேவன் நமக்கு பலனோ, எனக்கு அடைக்கலமோ, உனக்கு அடைக்கலமோ, உனக்கு பலனோ, எனக்கு பலனோ, ஒவ்வொருவருக்குமாய் அவர் பலனா இருப்பார். எந்த வாதை உன்னிடத்துல வராது பிடிக்கு, அவர் உனக்கு சுருகமா இருப்பார். எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன், என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன், என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவையே, நேசிப்பே நேசரையே, ஆராதிப்பே இயேசுவையே, நேசிப்பே நேசரையே. ஒவ்வொருவருமா சேர்ந்து, என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே, என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. ஆராதிப்பே இயேசுவையே, நேசிப்பே நேசரையே, ஆராதிப்பே இயேசுவையே, நேசிப்பே நேசரையே. ஒவ்வொருவருமாய் ஆராதிப்பே இயேசுவையே, நேசரையே, ஆராதிப்பே இயேசுவையே, நேசிப்பே நேசரையே. எல்லா நாமத்திற்கும்
மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சத்தமாய் பாடுங்கள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. ஆராதிப்போம். புகழும் கனமும் ஸ்தோத்திரம் என்றென்றுமே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்த, மகிமைக்கு பாத்திரரே. என்ன சத்தமாய், நீர் ஒருவரே பெரியவர், இயேசுவே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்த, மகிமைக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசு அல்லாமல் வேறு நாமம் இனியும் காண்பதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பெரியவர், தேவகுமாரனே உயிர்த்தெழுந்தவரே, கனத்திற்கு பாத்திரரே. ஒருவரே பரிசுத்த, மகிமைக்கு பாத்திரரே. என்ன ஒருமுறை, என்ன ஒருமுறை, நீர் ஒருவரே பெரியவர், கனத்திற்கு பாத்திரரே. நீர் ஒருவரே பரிசுத்த, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிப்பது வழக்கம். நம்முடைய பிரதமருக்காகவும் நம்முடைய ஜனாதிபதிக்காகவும் எல்லா எம்பி எம்எல்ஏ எல்லா போலீஸ் அதிகாரிகள் எல்லா வைத்தியர்கள் மருத்துவாட்சிகள் என்னமாய் பல தொழில் செய்கிற ஒவ்வொரு தரத்தாருக்காக நாம் ஜெபிக்கிறது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி அதிகாலையிலே நாம் அவர்களை அதிகமாய் ஜெபத்தில் தாங்குகிறது வழக்கம். எல்லாம் நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் 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 சேர்ந்து ஒரு வாயும் அமைதியில் இருக்கக்கூடாது. எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி. நம்முடைய தேசம் இந்தியா தேசம் வேதத்தில் எழுதி வைத்துப்பட்டிருக்கிற தேசம், இதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். வாதையிலிருந்து இந்த தேசம் விடுபெற வேண்டும். மக்கள் எங்கும் அங்கும் அலைகிறார்கள்.
இந்த மக்களை தேவன் இரக்கத்தினால ரட்சிக்க வேண்டும். இந்தியா தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லா எல்லா எல்லாம் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவன் தாமே, ஆண்டவரே உம்முடைய மக்களின் சத்தத்தை கேட்பீராக, உம்முடைய பரிசுத்தவான்களுடைய வேண்டுதலை கேட்பீராக சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவே, இதோ எங்கள் தேசத்துக்காக ஜபிக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜபிக்கிறோம் கர்த்தா, ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம், ஒவ்வொரு தகப்பனை ஆண்டவரே எம்பி எம்எல்ஏக்காக ஜபிக்கிறோம், ஒவ்வொரு கவுன்சிலர்களுக்காக, ஒவ்வொரு கமிஷனர்களுக்காக, ஒவ்வொரு தாசில்தார்களுக்காக, ஒவ்வொரு கலெக்டர்ஸ்களுக்காக, ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்காக ஆண்டவரேதோ கர்த்தா, பொறியாளர்களுக்காக, வைத்தியர்களுக்காக ஆண்டவரேதோ, மருத்துவாட்சிகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவை இன்னமாய் தகப்பனே, ஊடகங்களுக்காக ஆண்டவரே, கிறிஸ்துவ டெலிவிஷன்களுக்காக, எல்லா ஆர்ஃபனேஜஸ்களுக்காக கர்த்தாவே, ஏழை எளியவர்களுக்காக, உண்மை அறியாத ஜனங்களுக்காக, மிஷினரிகளுக்காக, திருச்சபைகளுக்காக ஆண்டவரேதோ கர்த்தாவை இன்னமாய் தகப்பனே, சுவிசேஷம் ஆண்டவரேதோ கர்த்தாவே, ஊழியத்தை சுமந்து திரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரேதோ கர்த்தாவே, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே கர்த்தாவே. இந்த தேசத்தின் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே, எல்லா வாதையும் இந்த தேசத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. சத்துருக்களின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். தேவாதி தேவன் தாமே, வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளையும் அசுத்த ஆவிகளும் அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிரதமர் தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அவர் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உமக்கு நேராக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதியோ, இத்தனை கோடி ஜனத்துக்கும் கர்த்தாவே, நீர் தகப்பனே தேவனாய் இருக்கிறீர், நீர் மாறாதவராய் இருக்கிறீர், நீர் எங்களுக்காக சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவே, இதோ மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு என்று சொன்னவரே, இந்த தேசத்தின் மேல கிருபை பொழிவீராக, இந்த மக்கள் மேல கிருபை பொழிவீராக, வாதிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும், பொல்லாப்பிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவே கர்த்தாவே. நீர் மனதுருகிற கர்த்தர், திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகின அதே தேவன் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். எங்கள் தேசத்தின் மேல மனதுருகுவீர், எங்கள் தேசத்துக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தர் தாமே, கிருபை பொழிவீர், அன்றைய ஆசீர்வாதத்தை அருள்வீராக, பொருளாதார கன்னியாகுமரி வரலுமாய் இந்த தேசம், எல்லா பகுதியும், எல்லா கிராமங்களும், எல்லா பட்டணங்களும், எல்லா தகப்பனை ஆண்டவரே மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. நீர் ஆசீர்வதியோ, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில ஏப்ரல் மாதத்தின் 1வது தேதியிலே நாம் வந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையிலே பாஸ்டர் ரெவரன் ஜேபிஎஸ் ஜான் அவர்கள் உங்களுக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து உங்களுக்கு வாக்குத்தத்த செய்தியை கொண்டு வருகிறார். நாம் எல்லாம் அவரை வரவழைக்கலாம். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். ஆமென். Thank you for joining us today. இந்த நாள்லே என்னோடு கூட சேர்ந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். It is such a joy and pleasure to come to your homes. மீண்டுமாய் உங்கள் வீடுகளிலே தொலைக்காட்சி மூலமாய் வருகிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Let us meditate on the word of God this morning. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். The word that God has given us for this month. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது. Turn with me to the book of Micah. மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நாம் திருப்பலாம். Chapter 5. மீகா தீர்க்கதரிசன புத்தகம்
ஐந்தாம் அதிகாரம் verse 4 வசனம் நாலாம் வசனத்தை படிக்கலாம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லையில் பரியந்தம் மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. Let me read it from the Amplified Bible. Amplified Bible இருந்து நான் படிக்க போகிறேன். And he shall stand and shepherd and guide his flock in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God, and they shall dwell secure in undisturbed peace, because at that time he shall be great, extending his authority even to the ends of the earth. They shall be secure in undisturbed peace. தேவ பிள்ளையிலே இந்த வேத டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது, அவர்கள் தொந்தரவு செய்கிறவர் இல்லாமல் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். They will live in secured and undisturbed peace. தொந்தரவு இல்லாமல் அவர்கள் பாதுகாப்போடு சமாதானத்தோடு இருப்பார்கள். Let's pray to God. எல்லா நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். Lord Jesus, we come before your throne. ஆண்டவராகிய தேவமே, உமக்கு உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறோம். Lord, speak to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசு. Lord, in this early morning. இந்த காலை வேளையிலே. Lord, let every house be strengthened. ஒவ்வொரு வீடுகளும் பலப்படட்டும். Let every person be strengthened. ஒவ்வொரு நபர்களும் பலப்படட்டும். Bless all the people who are watching this. ஆண்டவரே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். Holy Spirit, move in a mighty way. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையான விதத்தில் ஆசீர்வாதம். We thank you Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. In the name of Jesus we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. We read this portion of scripture now. இந்த வேத பாகத்தை நாம் படித்தோம். Usually Micah chapter 5 is associated with a Christmas message. மீகா 5 அதிகாரம் எப்பொழுதுமே கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுக்கும்படியாய் அநேகர் திருப்புவார்கள். Because it gives a prophecy about the savior who will come out of Bethlehem. ஆம், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பதை குறித்து மீகா தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். So when this prophet is saying this, இந்த தீர்க்க தரிசி இதை சொல்லும் பொழுது, he mentions two things about Jesus. ரெண்டு காரியங்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். In verse 4, வசனம் நாலாம் வசனத்தில் he says ruler and king. அவர் ஆளுகிறவர், அவர் ராஜா. And in verse 4 as we read, நாம் படித்த இந்த நாலாம் வசனம், he is a shepherd. அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார். You see a king and a shepherd. இப்பொழுது இந்த வசனத்திலே அவர் மேய்ப்பனும் ராஜாவுமாய் இருக்கிறார். When you look at the Hebrew culture, இந்த எபிரேய கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது, a king and a shepherd have the same duties. பாருங்கள், மேய்ப்பனுக்கும் ராஜாவுக்கும் ஒரே வேலைதான், ஒரே மாதிரியான வேலை. A king looks after his kingdom and his people. ஒரு ராஜா தன்னுடைய ஜனத்தையும் ராஜ்யத்தையும் கவனித்துக் கொள்கிறார். And a shepherd looks after his flock. அதே போல ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அவன் கவனித்துக் கொள்ளுகிறார். The king will fight for his people and secure his people. எப்பொழுதுமே ராஜாக்கள் தன்னுடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணி, சண்டை பண்ணி, ஜெயித்து தன்னுடைய ஜனத்தை பாதுகாப்பார். Same way a shepherd will fight for his flock and protect his flock. அதே போலதான் ஒரு மேய்ப்பனும் தன்னுடைய மந்தைக்காக அவன் சண்டை பண்ணி எப்படியாவது மந்தையை பத்திரப்படுத்தி காப்பான். You know, we feel insecure, especially at this time. இந்த மாதிரி நேரங்களிலே நாம் பாதுகாப்பு இல்லாமலாய் நமக்குள்ளே கருதுகிறோம். When everything around us is crumbling to the ground, தேவ பிள்ளையிலே நம்மை சுற்றி இருக்கிறதெல்லாம் மண்ணுக்கு சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, but we have a king. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். We have a king. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். We have a righteous and just king. நமக்கு நீதியும் நியாயமுள்ள ஒரு ராஜா இருக்கிறார். A king who fights for his people. அவருடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ராஜா இருக்கிறார். A king who protects his people. ஆம், ஒரு ராஜா தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கிற ராஜா. He is a king who will do anything to secure his people. தன்னுடைய ஜனத்தை காக்க எதையும் செய்ய துணிகரமாய் இருக்கிற ராஜா. You know, we have learnt in the church. நாம் எல்லாம் சபையிலே சிலதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். That Jesus will come back and rule for 1000 years. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து 1000 வருட அரசாட்சி செய்வார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். Yes, it will happen. இது நடக்கத்தான் போகிறது. But right now, ஆனால் இப்பொழுது, he is the king.
அவர் ராஜாவாகவே தான் இருக்கிறார். He is seated at the right hand of the Father. பிதாவின் வலது பாரசுத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். And he reigns over us. அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். He is our king. அவர் நம்முடைய ராஜா. Who will do anything to protect his people. நம்முடைய ஜனத்தை காக்க அவர் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். Who will do anything to keep his flock secure. தன்னுடைய மந்தையை பத்திரப்படுத்த அவர் எதையும் செய்வார். I was watching a video on Facebook. ஆம் Facebookல முகநூல்ல நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். In the past few months. சில மாதங்களாக there was a fire and hailstorm in Australia. ஆஸ்திரேலியாவிலே கல்மழையும் இன்னமாய் காட்டுத்தீயும் பற்றி இருந்தது. So when suddenly there was a hailstorm. காட்டுத்தீ பற்றி கொண்டிருக்கிற அந்த நேரங்களிலே a father and his son were walking in the park. அந்த கண்மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அப்பா பிள்ளை அவர்கள் ஒரு பார்க்ல நடந்து கொண்டிருந்தார்கள். And the hailstorm was so big. அந்த கர்மலை எல்லாம் அவ்வளவு பெரியதா இருந்தது. So the father went and stood before his son. அதனால அந்த ஆலங்கட்டி விழும் பொழுது தகப்பன் போய் அந்த பிள்ளையை சுற்றி நின்று கொண்டார். He protected his son from that hailstorm. அந்த ஆலங்கட்டி விழுகிறதிலிருந்து பாதுகாக்க பிள்ளை மேல் அப்படியே கவந்து கொண்டார். All those huge ice blocks are falling on his shoulder. அந்த பெரிய பெரிய ஆலங்கட்டி தகப்பன் மேல விழுந்தது. But he was protecting his son. ஆனால் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அப்படியே பாதுகாத்து கொண்டார். My friend, that is the heart of our God. இதுதான் தேவனுடைய இருதயம் கூட. He will protect us. நம்மை அவர் பாதுகாப்பார். He did the same thing on the cross of Calvary. இதேதான் அவர் கல்வாரியின் சிலுவையில் செய்து முடித்தார். The curse that was about to fall upon us. உன்மேல என்மேல விழ வேண்டிய அந்த சாபம். The wrath of God that was about to fall upon us. தேவனுடைய கோபம் நம்மேல விழ வேண்டியதா இருந்தது. He took it on our behalf. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சார்பில் அதை ஏற்றுக்கொண்டார். He stood between man and God. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுத்தரமாய் மத்தியஸ்தரமாய் நின்றார். And he took that sin upon himself. தேவ பிள்ளையிலே நம்முடைய பாவங்களை தன்மேலே சுமந்து கொண்டார். And today he reigns in our midst. இன்றைக்கு அவர் நம் நடுவிலே ஆளுகை செய்கிறார். Today he reigns in your family. அவர் உன் குடும்பத்திலே ஆளுகை செய்கிறார். Right now he is reigning over you. ஆம் இப்பொழுதும் அவர் உன்னை ஆளுகை செய்கிறார். He wants you to be secure. அதனாலே அவர் நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். Like a king who tries to protect his kingdom. ஒரு ராஜா எப்படி ராஜ்யத்தை காக்க ஆசைப்படுகிறான். Like a shepherd who will always protect his flock. ஒரு மேய்ப்பன் எப்படி மந்தையை காக்க ஆசைப்படுகிறானோ. We have a king and a shepherd in Jesus Christ. நமக்கு இயேசு கிறிஸ்து என்னும் மேய்ப்பனும் ராஜாவும் இருக்கிறார். He will protect you. அவர் நம்மை பாதுகாப்பார். Verse 4 says like this. 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. He will stand in the strength of the Lord. அவர் கர்த்தருடைய பலத்தோடு நின்று கொள்ளுவார். And he will shepherd over his people. அவர் மகத்துவத்தோடு மேய்ப்பாராம். He will shepherd over his people. ஆம் தன்னுடைய ஜனத்தை மேய்ப்பாராம். As I told you. உங்களுக்கு சொன்னது போலவே. A shepherd will do anything in his strength to protect his flock. பலத்தோடு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காக்க எதையும் செய்ய முடியும். When Jesus was telling the parable in Luke chapter 15. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு வாமையை சொல்லும் பொழுது. The shepherd who came in search of a lost sheep. பாருங்கள், காணாமல் போன ஆட்டை தேடின அந்த மேய்ப்பனை குறித்து இயேசு பேசுகிறார். That shepherd left everything. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு. And he walked into the wilderness. அவர் வனாந்தரத்திலே போய். He climbed over mountains. மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து. He walked through thorns and thistles. அவர் முள்ளும் குறுக்கியும் கடந்து போய். And he saved that lost sheep. அந்த வழி தவறி போன ஆட்டை அவர் காப்பாற்றினார். You see, Jesus gives a outlook of the heart of a father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இருதயத்தின் அன்பை அங்கே நமக்கு வெளித்தோற்றமாய் காண்பிக்கிறார். இந்த வாமையில் அந்த நல்ல மேய்ப்பன் இயேசுவே. Jesus is that good shepherd. இயேசுவே அந்த நல்ல மேய்ப்பன். He will take us to a pasture ground. தேவ பிள்ளையிலே உன்னை நன்றான புல்லுள்ள இடத்திலே அவர் கொண்டு போவார். You know, at a time like this, இப்படிப்பட்ட காலகட்டவணையிலே, you could be worrying about so many things. எத்தனையோ காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். Perhaps all your savings have been lost due to this. தேவ பிள்ளையிலே இப்படிப்பட்ட விக்கணங்கள் நிமித்தம் நீ சேமித்து வைத்திருந்த பணமெல்லாம் இழந்து போயிருக்கலாம். Or your job is at risk. உன்னுடைய வேலை ஒரு போராட்டத்தில் இருக்கிறது. Or you could be finding it difficult to just meet your ends need. மீண்டமாய் இந்த மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்பட கடினத்தை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். At a time like this. இப்படிப்பட்ட
கடினமான நேரங்களில் I want you to know உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் that we have a good shepherd நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் he will lead us அவர் நம்மை நடத்துவார் he will take us to a pastureless ground அவர் புல்லுள்ள இடத்துக்கு நம்மை கொண்டு போவார் he will do anything in his power to protect his flock உன்னுடைய அவருடைய மந்தையை பாதுகாக்க அவர் எதையும் செய்ய ஆயத்தம் Jesus is our good shepherd. இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல மேய்ப்பன். He will rule with strength and majesty. பாருங்கள் கர்த்தருடைய பலத்தோட மகத்துவத்தோட அவர் நம்மை மேய்ப்பாரா? He will guide his people. அவர் தன்னுடைய ஜனத்தை வழிநடத்துவார். In the midst of all the confusion that we have right now. இப்பொழுது இருக்கிற உலகம் முழுதிலும் இருக்கிற குழப்பத்தின் நடுவிலே He will guide us. தேவன் நம்மை நடத்துவார் The good shepherd will guide his flock நல்ல மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை நடத்துவார் He will take care of us நம்மை அவர் பொறுப்பேடுத்துக் கொள்வார் Are you worried about something ஏதோ ஒன்றை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் We have a good shepherd நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு How is that good shepherd அந்த நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பார் He reigns with strength and majesty வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பலத்தோட கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பாராம் And secondly this verse says இரண்டாவது இந்த வார்த்தை சொல்லுகிறது that his people will be established அவருடைய ஜனங்கள் நிலைத்திருப்பார்கள் his people shall live secure அவருடைய ஜனங்கள் பாதுகாப்பாய் நிலைத்திருப்பார் his people will live in secured undisturbed peace தொந்தரவு செய்ய ஆள் இல்லாமல் அவர்கள் சமாதானத்தோடு நிலைத்திருப்பார்கள் you are in the flock of god நீங்கள் தேவனுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் you are in the salvation of god நீங்கள் கர்த்தருடைய இரட்சிப்புக்குள்ளாய் இருக்கிறவர்கள் this word is for you this month இந்த வார்த்தை தான் இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தம் you will live in secured undisturbed peace தொந்தரவு செய்ய ஆள் இல்லாமல் ஒரு சமாதானத்தோடு நீ பாதுகாக்கப்படுவாய் you will live in a secured place பாருங்கள் பாதுகாப்போடு நீ நிலைத்திருப்பாய் my friend you are covered by the blood of the lamb ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீ மூடப்பட்டிருக்கிறாய் and you will live in a secured place நீங்கள் பாதுகாப்பான இடத்துல வாழ்வீர்கள் jesus said இயேசு சொன்னார் a good shepherd will lay down his life for a sheep நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் same way அதே போலதான் Jesus laid down his life இயேசு தன்னுடைய ஜீவனை உனக்காக எனக்காக தந்தார் to protect us from sin and death பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்ற to protect us from every disease நம்மை ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் காப்பாற்ற to protect us from poverty நம்மை தரித்திரத்திலிருந்து காப்பாற்ற my friend you will live in a secured place நீ பாதுகாப்பான இடத்துல நிலைத்திருக்க போகிறாய் you will live in a secured place நீ பாதுகாப்பான இடத்துல வாழ போகிறாய் you know this is april 1st இது ஏப்ரல் 1ஆம் தேதி if schools were open பள்ளிகள் திறந்திருக்குமானால் or if colleges were open கல்லூரிகள் திறந்திருக்குமானால் we would all play with colors அவர்கள் எல்லாம் வண்ணம் பூசிக்கொண்டு சாயங்களை ஒருவர் மேல ஒருவர் வீசி கொண்டிருந்திருப்பார்கள் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய சிநேகிதர்களோடும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த நாளில பட் at a time like this ஆனாலும் இப்படிப்பட்ட காலங்களிலே the joy of the lord is our strength கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதே நமக்கு பலன் I'm not telling you to play colors with your children and your family now இப்பொழுது வண்ணத்தை பூசி இப்பொழுது உன் குடும்பத்தோடு விளையாடுங்கன்னு நான் சொல்லல but the joy of the lord is your strength கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதே உங்களுடைய பலன் you know every night we lock our homes ஒவ்வொரு ராத்திரியும் நம்முடைய வீடுகளை சாத்துகிறோம் we take every precaution that the government said நமக்கு அரசாங்கம் போட்டிருக்கிற சட்ட திட்டத்துக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து உள்ளவே கிடக்கிறோம் but beyond all that இவற்றுக்கு அப்பாற்பட்டு this disease this virus is invisible தேவ பிள்ளைகளே இந்த கிருமிகள் நம் கண்ணுக்கு தெரியாததா இருக்கிறது do you think just because you lock your homes that the virus won't come in வீட்டை சாத்திட்டதனால கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உள்ளே வராது என்று எண்ணுகிறோமா you may lock your homes with the iron lock தேவ பிள்ளையிலே இரும்பு பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டாலும் but the heavenly father நம்முடைய பரமபிதா yes covered your home with the blood உன் குடும்பத்தை தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்திலே
மூடி மறைக்கிறார். He has covered it with his own blood. உன் வீட்டை எல்லாம் அவர் இரத்தத்தினால மூடி மறைக்கிறார். No invisible virus can come into your home. எந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளோ உன் வீட்டுக்குள்ளே வராது. This is the word for you this month. இந்த மாதத்திலே இதோ இது வாக்குத்தத்த வார்த்தை உனக்கு. You will live in a secure undisturbed peace. நீங்கள் தொந்தரவு செய்ய ஆள் இல்லாத ஒரு சமாதானமான இடத்திலே பாதுகாப்பா இருப்பீர்கள். And the word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, that he shall be great unto the ends of the earth. அதாவது அவர் ரொம்ப பெரியவரா இருப்பார் பூமியின் எல்லை பரியந்தம். He shall be great unto the ends of the earth. அவர் மரண மகிமைப்படுவார் பூமியின் எல்லையில் பரியந்தம். Our shepherd and our king Jesus. நம்முடைய மேய்ப்பரும் நம்முடைய ராஜாவுமாகிய இயேசு. He shall be great unto the ends of the earth. அவர் இனி பூமியின் எல்லையில் பரியந்தம் மகிமைப்படுவார். The greatness of God is revealed in two things. தேவனுடைய மகத்துவம் மகிமை ரெண்டு காரியத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. First by his works. அவருடைய கிரியைகளினாலே. What he does, அவர் என்ன செய்கிறார், that is how he reveals his greatness. எப்படி அவருடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். And secondly, இரண்டாவது, his character, அவருடைய குணாதிசயம், who he is, அவர் யார், that is how he reveals his greatness. அப்படிதான் தன்னுடைய மகத்துவத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். When we look at the conversation between Moses and the burning bush, தேவ பிள்ளையிலே எரிகிற முற்பதாரிலே தேவனுக்கும் மோசேக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை நாம் கவனிப்போமானால், God reveals these two things to him. ஆண்டவராகிய தேவன் ரெண்டு காரியத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். He says, with mighty works I will deliver my people from Egypt. என்னுடைய பலத்த கிரியையினாலே உங்களை எகிப்தியரிடத்திலிருந்து நான் விடுவிப்பேன். That is the work. இதுதான் பலத்த கிரியை. And secondly, he asked God, Moses asked God. Mose தேவனை பார்த்து கேட்டார். He said, Lord, what should I tell the people? கர்த்தாவே, நான் ஜனங்களுக்கு என்னப்பா சொல்றது? God said, tell, I am sent you. நான் உன்னை அனுப்பினேன் என்று சொல்லு. You see, God is showing his character at that place. அவருடைய குண அதிசயம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அனுப்பினார் என்று சொல்லி என்று சொன்னார். So the greatness of God was revealed in two things here. தேவாதி தேவனுடைய மகத்துவம் ரெண்டு காரியத்திலே வெளிப்பட்டது. By his work, அவருடைய கிரியையினாலே, and by his character, அவருடைய குணாதிசயங்களினால். He said, I will do mighty works and bring my people out. என்னுடைய ஜனங்களை நான் பலத்த கிரியைகளை காண்பித்து வெளியே கொண்டு வருவேன். And he said, I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். God is self-sustaining. தேவாதி தேவன் தன்னை தானே மகிமைப்படுத்தி கொள்ளுகிறது. As Colossians says, he is all in all. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்று கொலேசியருக்களதன நிருபத்தில் சொல்லப்படுகிறது. And everything in the universe finds a place in himself. தேவ பிள்ளையிலே எல்லாமே அவருக்குள்ளா இருக்கிறது. இந்த அண்ட சராசரத்திலும் உள்ளது என்று சொல்லி John chapter 1 says. யோவான் 1 அதிகாரம் சொல்லுகிறது. In him was everything created. தேவ பிள்ளையிலே அவருக்குள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. That is the work of our God. இதுதான் நம்முடைய தேவனுடைய கிரியை. The same God, அதே தேவன், who delivered the people of Israel from Egypt. எகிப்து அடிமை தனத்திலிருந்து மீட்டு எடுத்து வந்த அதே தேவன். By his great works, அவருடைய பலத்த கிரியையினாலே. He is the same God, அதே தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். Who lives in you today. இன்றைக்கு அவர்தான் உங்களிலே வாழுகிறார். He will deliver us. அவர் நம்மை விடுவிப்பார். By his great and mighty works, அவருடைய பலத்த கிரியையினாலோ அவருடைய அற்புதங்களினால். He will deliver us from this situation. இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் எல்லாரையுமே அவர் விடுவிப்பார். In the midst of all these things, இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் trust in the works of God. கர்த்தருடைய கிரியையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். Trust in the character of God. கர்த்தருடைய குணாதிசயங்கள் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். God said, I am. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am. நானே. For your needs, உன்னுடைய தேவைகளுக்கு, look to the I am. ஆம், தேவ பிள்ளையில நான் நானே என்று சொன்னவரை பார். For your sustenance, ஆம், உன்னுடைய தேவைகள்
சந்திக்கப்பட உனக்கு எல்லாம் கிடைக்க look to the I am நான் நானே என்று சொன்னவரை பார் to have a breakthrough in your family உன் வாழ்க்கையில ஒரு எழுச்சி உண்டாகும் ஒரு சீர்பொருந்துதல் உண்டாகும் look to the I am நான் நானே என்று சொன்னவரை நோக்கி பார் you will experience the greatness of god கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் this month இந்த மாதம் you will experience the greatness of god நீங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பீர்கள் by his works அவருடைய கிரியைகளை காண்பீர்கள் and by his character அவருடைய குணாதிசயங்களை காண்பீர்கள் he will shepherd his flock தன்னுடைய ஜனங்களை அவர் மேய்ப்பார் he will guide them with strength and majesty கவனித்து பாருங்கள் உங்களை அவர் தன்னுடைய பலத்தோடும் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் and they shall abide in a secure place அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் நிலைத்து நிற்பார்கள் நிலைத்திருப்பார்கள் என்பதுதான் அர்த்தம் and his greatness shall be revealed to the ends of the earth மகத்துவம் இந்த பூமி எல்லை பரியந்தம் மகிமைப்படும் god is speaking to you this morning கர்த்தர் இந்த காலவெல்ல உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் god says you will live in a secure place நீங்கள் பாதுகாப்பான இடத்துல நிலைத்திருப்பீர்கள் because we have a great king நமக்கு ஒரு பெரிய ராஜா இருக்கிறார் we have a good shepherd நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார் who will do anything in his power அவருடைய வல்லமையிலே நமக்காக எதையும் செய்ய வல்லவர் to protect us நம்மை பாதுகாக்க he will guide us நம்மை நடத்த he will meet all our needs நம் தேவைகளுக்கெல்லாம் தேவைகளை சந்தித்து நமக்கு கொடுக்க he will take us to the pasture's ground நம்மை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போக this month you will experience the greatness of god கர்த்தருடைய மகத்துவத்தை இந்த மாதத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாய் ருசி பார்க்க look to the i am நான் நானே என்று சொன்னவரை நோக்கி பார் look to the mighty hands of god தேவனுடைய அற்புத கரத்தை வல்லமுள்ள கரத்தை நோக்கி பார் his greatness will be revealed in your family அவருடைய மகத்துவம் உங்கள் குடும்பங்களிலே வெளிப்படும் this too shall pass தேவ பிள்ளையிலே இந்த ரெண்டு காரியங்கள் கடந்து போகும் this things that we are in it will pass இந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் இந்த விக்கணங்கள் எல்லாம் நம்மை கடந்து போகும் is the same god who protected israel in the wilderness வனாந்தரத்திலே காத்த அதே தேவன்தான் இஸ்ரவேலர்களை காத்தவர் நம்மை காக்கிறார் is the same god who protected paul in a shipwreck தேவ பிள்ளையிலே கப்பர் சேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை காத்த அதே தேவன் is the same god who protected paul when he was bitten by a snake பாம்பினாலே கை கவப்பட்ட நேரத்திலே காக்கப்பட்ட அதே தேவன் is the same god who's protecting you right now உன்னை என்னையும் அதே தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் is the same god who's protecting your family right now உன் குடும்பத்தையும் இந்த விஷ பூச்சிலிருந்து இப்பொழுதே காக்கிறார் you will live in a secured place நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் நிலைத்திருப்பீர்கள் and the greatness of god will be revealed to you கர்த்தருடைய மகத்துவம் உங்களுக்கு வெளிப்படும் you will live in a secured place நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருப்பீர்கள் when everything around you is falling உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் விழுந்து போனாலும் when all the fear grips your heart தேவ பிள்ளையிலே பயங்கள் அவனுடைய இருதயத்தை இறுக பிடித்தார் wherever you turn there is always bad news எங்க திரும்பினாலும் கெட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் I want you to know this morning ஆனால் இந்த காலவெல்லை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் god says to you கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லு you will live in a secured place நீங்கள் பாதுகாப்பான இடத்திலே நிலைத்திருப்பீர்கள் his flock will live in a secured undisturbed place அவருடைய மந்தை பாதுகாப்பும் தொந்தரவு இல்லாத சமாதானமான இடத்துல நிலைத்திருக்கும் you will be protected நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் let us all pray together this morning எல்லா நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் father we come before your throne this morning பரலோக பிதாவே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறோம் lord bless your people lord ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதி lord as you promised us for this month ஆண்டவரே இதோ நீர் எங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுத்தது போல you will stand and reign over israel தகப்பனே இஸ்ரவேலை நின்று ஆட்சி செய்தவர் and your people will live in peace ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் சமாதானத்திலே வாழ்வதற்காக and your greatness will be revealed உம்முடைய மகத்துவம் வெளிப்படட்டும் சாமி god bless all the people who are watching us ஆண்டவரே எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதி let this word of promise be fulfilled in their lives இந்த வார்த்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் lord let them live in a secured undisturbed place தொந்தரவு செய்ய ஆள் இல்லாமல்
ஆண்டவரே பாதுகாப்பும் சமாதானமான இடத்துல இவர்கள் நிலைத்திருக்கட்டும். Where there is no sickness. ஆண்டவரே கர்த்தாவே வியாதிகள் இல்லாம. Where there is no lack. ஆண்டவரே குறைச்சல்கள் இல்லாம. Lord reveal your power to them. உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். Lord let them see your mighty works. உம்முடைய அதிசய கிரியைகளை காணட்டும். Lord let them see the I am. தோ நான் நானே என்று சொன்னீரே. உம்மையே நோக்கி பார்க்கட்டும். Spirit of God move in every family. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடும். Move in every house. ஒவ்வொரு வீட்டிலும் அசைவாடும். Bless and protect each and every one, Lord. எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளு. And let your name be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். We ask this prayer in the name of Jesus. இந்த ஜெபத்தை இயேசுவின் இனிய நாமத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Amen. Amen. God bless you. Thank you for joining us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு சேர்ந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென்.